சொல்லுங்கோ இல்ல ஐயஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுங்க வாழ்க்கையில புள்ள கேக்குதா அவி எப்ப வாரீங்க மாமா அதாவது உம்மை எப்ப வாரீங்க வாப்பா எங்க போறீங்க வாப்பா என்ன செய்றீங்க இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை பழக்குங்க அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அனைத்தையும் நடத்தாற்றவன் அல்லாஹ் இந்த உள்ளத்திலே மாற்றங்களை உண்டு பண்ணுவான் அல்லாஹ் அல்லாஹ் பத்தி எவ்வளவு பேசுறோம் ஆனால் என்னமும் நம்பிக்கை வரல قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد الله பத்தி அல்லாஹ்வே சொல்றான் நான் ஒருவன் அப்பா நான் தனித்தவன் எனக்கு நிகரா உலகத்தில் எதுவும் கிடையாது எனக்கு ஃபேமிலி கிடையாது எனக்கு பிள்ளைகள் இல்லை நான் யாருக்கும் பிள்ளையாகவும் இல்லை எனக்கு உம்மா பாப்பாவும் இல்லை எனக்கு பிள்ளைகளும் இல்லை நான் தனித்தவன் அல்லாஹுவை பத்தி அல்லாஹ்வே சொல்றான் நபியே சொல்லுங்க மக்களுக்கு அல்லாஹுவை பத்தி விளங்கினால் அல்லாஹுடைய வல்லமையை விளங்கினால் அல்லாஹுடைய சக்தியை விளங்கினால் அல்லாஹுடைய நிர்வாணத்துடைய அந்த போக்க விரும்பினால் விளங்கினால் நாங்க யாரும் உலகத்துல பாவம் செய்ய மாட்டோம் சூரத்துல் யாசின் எவ்வளவு ஓதுறோம் அன்புக்குரியவர்களே சூரத்துல் யாசின் எங்களுக்கு நெருக்கமான ஒரு சூரா குர்ஆனை விட குர்ஆன் தான் அது யோசிப்பீங்க என்ன குர்ஆனை விடண்டா இது குர்ஆன் இல்லையோ அப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க தானே அதுல அன்புக்குரியவர்கள் யாசி நெருக்குது இது எங்களோட ஃபேமிலிக்கு எங்களோட நெருக்கமாக இருக்கிற ஒரு சூரா எல்லாருக்கும் பொதுவாக பாடமும் தான் எல்லாருக்கும் பொதுவாக பாடம் யாசின் என்றால் அதிகமாக ஊட்டுவல் ஓதப்பட்டது பரக்கத்தை கொண்டு வரும் அன்புக்குரியவர்கள் அந்த யாசின் அல்லாஹ் சொல்றான் அவலம் யரல் இன்சானு அன்னா கலக்னாஹு மின் நுத்ஃபா ஃபஇதா ஹுவா கஸீமும் முபீன் மனிதன் சிந்திக்க மாட்டானா அன்னா கலக்னாஹு மின் நுத்ஃபா அவன் ஒரு இந்திரிய துளியில இருந்து படைச்சிருக்கிறோம் அப்பா இவ்வளவு பலமா இருக்கிறான் இவ்வளவு சிந்திக்கிறான் உலகத்தை பெறட்ட போறான் இவன் எதிலிருந்து உருவானான் எதிலிருந்து அப்பா உருவானான் சின்ன அதாவது குதித்து பாயக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து உலகத்துல பிறந்து வந்தான் மனிதன் இத மனிதன் சிந்திக்காம இருந்து போட்டு அவன் இப்ப எங்களோட போராடுறான் இப்ப எங்களோட அவன் வாழாடுறான் அவனுக்கு வேண்டது இல்லையா சிந்திக்கிறான் இல்லையா இப்ப அவர் பெரிய பிடிபில்டரா இப்ப அவர் பெரிய அரசியல்வாதியா இப்ப அவர் பெரிய தலைவரா அவர் விட்ட ஆள் இல்லையா மனிதன் நீ கொஞ்சம் தனிமையில சிந்தி உண்ட பொறப்புடைய அடிப்படை உண்ட தகப்பனுடைய இந்திரிய துளி அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் உதாரணம் சொல்றான் அல்லாஹ் உதாரணம் சொல்றான் ஒனசிய ஹல்கா அவன் ஆரம்பத்தை மனிதன் மறந்துட்டான் கேளுங்க கால் அல்லாஹ் சொல்றான் மன் யுஹ்யில் இதாம் வஹிய ரமீம் இத்து போன எலும்புகள் இருந்து யார் உங்களை உயிர்ப்பிச்சது நிறைய கேட்கிறான் அல்லாஹ் குல் யுஹ்யீஹல் லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம் அல்லதி ஜஅல லகும் மினஷ் ஷஜரில் அக்தர் நாரன் ஃபஇதா அன்தும் மின்ஹு தூகிதூன் நிறைய அல்லாஹ் சொல்றான் எங்களோட பேசுறான் ரப் எங்கட ரப் சும்மா யாசின் அடிச்சா யாசின் குர்ஆன் துருஜாவும் சத்தம் வருகிறது என்ன தப்பா ஓதினாய் இது ஓதினாயா சப்பினாயா அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நிறைய ஓத தேவையில்ல கொஞ்சமாக ஓதினாலும் கொஞ்சம் தருஜுமால எங்களுக்கு விளங்கக்கூடிய பகுதிகள் இருக்குது சம்பவங்கள் அழகா விளங்கியலும் ரெண்டு ஆயத்தை ஓதுறீங்க கொஞ்சம் தருஜுமால எடுத்து பாருங்க அல்லாஹ் பேசுறான் எங்கட ரப் எங்களோட பேசுறான் யாரப்பா உன்னை படைச்சது நீ உலகத்துல வாழ்றாய் நீ யாருகிட்ட திரும்பி போக போறாய் உன் எதிர்காலம் எங்க அல்லாஹ் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இப்படியான ரப்பை இப்படியான ரப்பினால் வகி மூலமாக தந்த மார்க்கத்திலே நானும் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளத்துக்கு சொந்த காரணம் அல்லாஹ் அதனாலதான் துவா கேட்கிறோம் அல்லாஹும்மயா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே கல்ப் என்றால் கல்ப் பொருளக்கூடியது ஒரு இடத்துல நிற்காது கல்ப் அல்லாஹும்ம யா அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் கல்புகளை புரட்டக்கூடியவனே சபித் கல்பி சபித் குலூபனா அலா தீனிக் ஓண்ட இஸ்திகாமத்தான தீன்ல எங்களை உறுதியாக ஆக்கி வச்சிருயா அல்லாஹ் இந்த கல்பு பிறண்டு கொண்டிருக்கிறியா அல்லாஹ்
ஒரு நேரம் பயம் வருகிறது ஒரு நேரம் பயம் இல்லாம போகுது ஒரு நேரம் சந்தோஷம் வருகிறது ஒரு நேரம் பாவத்தில் இன்பம் வருகிறது ஒரு நேரம் ஹலால் இன்பம் வருகிறது உள்ளம் ஒரு தெரிக்காது உள்ளம் இஸ்திகாமத்தா இருக்காதே சப்பிது கல்வி ஏண்ட உள்ளத்தை அல்லாஹ் தர்ரிபாடாக இஸ்திகாமத்தாக யக்கீனாக வச்சிரு ஒவ்வொருத்தரும் துவா கேட்கணும் கல்பு திரும்பிடப்படாது சிலவங்க முஸ்லிம்களாக வாழ்றாங்க மௌத்தாகி பொட்டியில போறாங்க அன்புக்குரியவர்களே போன கிழமை ஒரு ஜனாசா கஷ்டப்பட்டு சண்டை முடிச்சு எடுத்துக்கொண்டு வந்து நடக்கிறோம் கஷ்டப்பட்டு சண்டை முடிச்சு கடைசியில் அவங்களோட மத வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு பெட்டியில போட்டு இறக்கி சந்தூக்கில் ஏற்றி அனுப்பி இருக்குது அல்லாஹு அக்பர் அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே சிலர் காஃபிராக வாழ்றாங்க நிராகரிப்பில் வாழ்றாங்க கடைசி நேரம் களிமாவோட போறாங்க கல்பு கல்பு உள்ளம் என்றது பொருளக்கூடியது ஒரு இடத்துல நிக்காது எந்த நேரமும் கேளுங்க யா அல்லாஹ் என்ற கல்பை இஸ்திரணமாக ஆக்கி வச்சிடு உன்னுடைய மார்க்கத்தில் இஸ்திரப்படுத்தி யக்கீனோட இஸ்திகாமத்தோட வாழ வச்சிடு இப்ப எப்படினாலும் பிரச்சனை இல்லையா அல்லாஹ் மௌத்தாகிற நேரம் களிமாவோட வாழக்கூடிய மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தா என்று ஒவ்வொருத்தரும் துவா கேட்கணும் அன்பு நிறைந்தவர்களே அல்லாஹ் நாடாம உலகத்தில் ஒன்றும் நடக்கிறதில்லை ஒரு அணுவும் அசைறதில்லை நாங்க பேசுறோம் தான் எவ்வளவு பயான் கேட்கிறோம் கொத்துபாக்கள் கேட்கிறோம் வண்டே ஜித்திமா வேணுமா வண்டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வேணுமா ரேடியோல வேணுமா எஃபில வேணுமா மீடியால வேணுமா சிடியில வேணுமா டிவிடியில வேணுமா அன்புக்குரியவர்களே ஆரம்ப கால மக்கள் இப்படி எல்லாம் பயான் கேட்டு வளர்ந்தவங்க அல்ல ஆரம்ப கால எங்களுடைய ஆச்சிமார் உம்மம்மார்ட்ட கேளுங்க உளமாக்கல் இல்ல பள்ளி வாசல் இல்ல கலாநிதிகள் இல்ல முஃப்திமார்கள் இல்ல ஒரு லெப்பதான் உலகத்தில் ஊரில் இருந்தாரு கேட்டது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஜும்மா பிரசங்கம் வாழ்க்கையில் எவ்வளவு பேணுதல் எவ்வளவு பயம் எவ்வளவு இன்பமாக வாழ்ந்தாங்க உலகத்தில் இன்றைக்கு விதம் விதமாக இயக்கங்களும் கூட பிரிவுகளும் கூட குரோதம் எல்லாமே கூட அண்டக்கு ஒரு அப்ப சொன்னார் வயதான ஒரு அப்ப ஒன்று சொன்னாரு காலியில வச்சு ஹதரத் நாங்க சின்ன பிள்ளை ஹைக்கிற காலத்தில் கிரேம் கணக்கு தான் பேசினோம் தொன் கணக்கில் அமல் செஞ்சோம் கிராம் கணக்கு தான் பேசினோம் தொன் கணக்கில் அமல் செஞ்சோம் இன்றைக்கு இருக்கிறவங்க மன்னிச்சு கொள்ளுங்க சொல்றாரு இன்றைக்கு இருக்கிறவங்க தொன் கணக்கில் பேசி தள்ளுறாங்க ஆனா கிராம் கணக்கிலேயாவது அமல் இல்லை என்று சொன்னார் உண்மையில யோசிக்க கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து தான் எல்லாரும் பேசுறோம் ஏண்ட வாழ்க்கையில மாற்றம் இல்லை ஏண்ட கொடுக்கல் வாங்கல மாற்றம் இல்லை ஏண்ட ஃபேமிலியில மாற்றம் இல்லை எவ்வளவு பயன் கேட்டிருப்போம் வெறுமனே பேசக்கூடிய விவாத பொருளாக அது இருக்குதா இது இருக்குதா அதுக்கு ஆதாரம் இருக்கா இதுக்கு இருக்குதா பேசி பேசி பேசிய மார்க்கத்தை கொண்டு வைத்துட்டோம் எங்கட அமல்களை தனியே யோசிச்சு பண்ணினால் என்ன ஃபஜ்ருடைய ஹாலாத் என்ன என்ன ஃபேமிலியுடைய ஹாலாத் என்ன என்ன கல்வி எப்படி இருக்குது என்ன தனி வாழ்க்கை எப்படி இருக்குது கூட்டத்தோட எப்படி இருக்கிறேன் என்ன வாலிபம் எப்படி ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணினால் அன்புக்குரியவர்களே எங்கட பாவங்களை கொஞ்சம் அல்ல வெளியில வைத்து கொஞ்சம் பேசிட்டு வாண்ட அனுப்பினா என்ன நடக்கும் எங்கட பாவங்கள் எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான் ஏண்ட பாவத்தெல்லாம் மறைஞ்சி வச்சிருக்கிறான் அதை வெளியாக்கினால் மிம்பர்கள் ஏற தகுதி கிடையாது எங்கட பாவங்களை கொஞ்சம் வெளியில் அனுப்பி உங்களோட ஃபேமிலிக்குள்ள பாவம் எல்லாம் வெளியே வருகிறது தினா வருகிறது கொலை வருகிறது வட்டி வருகிறது தொடர்புகள் வருகிறது எல்லாம் பாவம் எல்லாம் உருவம் எடுத்து பேசுது சமூகத்தில் இந்த ஆஜியார் இப்படி இவர் இப்படி இந்த மௌலவி இப்படி இந்த மோதன் இப்படி இந்த சாபி இப்படி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பாதுகாக்கும் ஒவ்வொருத்தரும் யோசிங்க ஏண்ட கல்புடைய லெவல் என்ன எனக்கும் அல்லாஹ்க்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அது மாத்திரமல்ல இன்னும் ஒன்று நாங்கள் ஓதுறோம் என்ன தெரியுமா தொழுது போட்டு எல்லா பள்ளிகள்லையும் போட போட்டே வச்சிருக்கிறாங்க இதை ஓதுங்க பாப்பா اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد إلا பள்ளிகளும் போட தொங்க போடப்பட்டி அது சும்மா கலண்டர் மாதிரி தொங்கி கொண்டிருக்குது அதை யாரும் பார்க்கறதும் இல்லை கேட்கறதும் இல்லை அழகான கருத்தன்புக்குரியவர்களே தொழுது போட்டு அல்லாஹும் நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க இயலாதிரப்பே வலா முஅத்தி லிமா மனஅத நீ தடுத்ததும் யாராலையும் குடிக்கலாது இது லேசான வார்த்தையா இது லேசான ஒரு வார்த்தை அன்புக்குரியவர்களே இது லேசான வார்த்தை அல்ல யா அல்லாஹ் முழு உலக மக்களும் சேர்ந்து இவர் அரசியல்வாதியாக்க பாக்குறாங்க இவரை பாதுகாக்க பாக்குறாங்க இவரை சுத்தம் என்று வாதிடுறாங்க அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது
எல்லாரும் சேர்ந்து இவரை கள்ளன்னு சொல்றாங்க. முழு உலகமும் சேர்ந்து, முழு ஊரும் சேர்ந்து, நிர்வாகமும் சேர்ந்து, உலமாக்களும் சேர்ந்து, பட்டதாரிகளும் சேர்ந்து சொல்றாங்க, இவருண்டா பாவம் செஞ்சவர் தான், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம நடக்காது. கல்பில அல்லாஹ் வேலை பார்க்கணும். இதுக்கு அழகான ஒரு உதாரணம் தான் அன்புக்குரியவர்களே, எங்களோட வாழ்க்கையில பார்த்த ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மனுஷனை பாதுகாக்க முழு உலகமும் சேர்ந்தாலும் நடக்காது. ஒரு அழகான ஒரு உதாரணம், நானும் நீங்களும் பார்த்த உதாரணம், எங்களுக்கு தெரியும். சவுதியில மூதூரை சேர்ந்த ரிசானா என்ற எங்கட சகோதரி, அல்லாஹ் மக்ஃபிர்லஹா வர்ஹம்ஹா, அந்த சகோதரி கழுத்து வெட்டப்பட்டா. பாருங்க எவ்வளவு அழகான உதாரணம் உண்டு. ஏதோ தவறு நடந்ததோ இல்லையோ அல்லாஹ் வாயிலா, ஏதோ அவங்க அந்த இடத்துல கழுத்து வெட்டப்பட்டா. சவுதி நாட்டுடைய ஷரிய சட்டப்படி யாரும் எதிர்க்க இல்லாது, குர்ஆனுடைய சட்டம். அந்த சவுதி கவர்மெண்ட் சொன்ன வார்த்தை, சவுதி கவர்மெண்ட் சொன்ன வார்த்தை, எங்கட நாட்டில் ஒரு தவறு நடந்தா 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள நாங்க அதை தீர விசாரிச்சு ஒண்டோ சரியண்டா அவரை நாங்க வெளியே விட்டுடுவோம், பிளேண்டா நாங்க கைய வெட்டுறதா, கழுத்த வெட்டுறதா, கல்லடிச்சு கொள்றதா, சட்டத்தை நாங்க செஞ்சிடுவோம், இது 3 மாசத்துக்குள்ளால நடக்கும். ஆனா எங்கட நாட்டு அரசாங்கத்திலே இவ்வளவு கூடுதலாக 7 வருஷத்துக்கு மேல நினைக்கிறேன், அந்த சகோதரி ஜெயில இருந்த காலம் ரிசானா 7 வருஷத்துக்கு மேல, இவ்வளவு காலமாக ஒரு ஹவுஸ்மேட் ஒன்றுக்கு, ஒரு பெண்ணுக்கு நாங்க ஜெயில வச்சு நாங்க மன்னிப்ப எதிர்பார்த்த காலம் என்றா அது திரிலங்காவை சேர்ந்த ரிசானாக்கு மட்டும்தான் என்ற ஒரு வார்த்தை அவங்க பேப்பர்ல எழுதியிருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் 3 மாசத்துக்குள்ள மஹ்கமா கோர்ட் எடுத்து தீர விசாரிப்பாங்க, முடிச்சிடுவாங்க. இந்த சகோதரிய 7 வருஷம் வச்சிருந்தாங்க. பாருங்க அல்லாஹ் உள்ளம் உள்ளம் அல்லாஹ் கையில் என்று சொல்ல வரேன். கடைசி நேரத்தில் இந்த சகோதரி கழுத்து வெட்டப்படுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே அந்த கிரவுண்டில் கொண்டு வந்து வச்சப்பட்டும் அந்த நேரத்திலே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. ஏன் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் மன்னிச்சிட்டாங்களாம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா தாய் மன்னிக்க ஏலா என்று சொல்றா, கல்போட சம்பந்தப்பட்டது. பாருங்க என்னால அந்த பொன் அந்த புள்ளைய மன்னிக்காது, என்ன புள்ளைய கொண்டவள் அவளை கொல்லணும். அன்புடைய அல்லாஹ்வே நல்லடியார்களே, இவளை பாதுகாக்கிறதுக்கு சவுதி அரசாங்கம் மட்டுமா பேசிச்சது? சவுதி அரசாங்கம் மட்டுமா பேசிச்சது? சவுதி கவர்மெண்ட் சொல்லிச்சது? அந்த மலிக் அந்த நாட்டுடைய கிங் சொன்னாரு, இந்த ரிசானாக்கு மன்னிப்பு கொடுங்க, வற்புறுத்தேலாது வற்புறுத்தேலாது, முடியுமண்டா மன்னிப்ப கொடுங்க. அந்த மௌத்தா போன புள்ளேட இன்னும் ஒரு தாத்தவோ நானவோ இருக்கிறாங்க, கொஞ்சம் சோம் இல்ல சோம் இல்ல சொன்னாரு, மன்னிப்பு கொடுங்க ஏழுமண்டா, 25,000 ரியால் தாரணம் உங்களுக்கு. 1 ரியால் 40 ரூபாய்க்கு மேல போகுது இப்ப. 25,000 ரியால் தாரன். சவுதி மட்டும் பேசல, அன்புக்குரியவர்களே முழு உலகமும் பேசியது, சீனா பேசியது, இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் ஆதரித்தவர்கள் அமெரிக்கா பேசியது, ஹியூமன் ரைட் பேசியது, எல்லா நாடுகளும் பேசியது, ரிசானாவை விடுங்க, மன்னிப்பு கொடுங்க, உங்களுக்கு வேணுமெண்டா புள்ளேட கிராண்ட் அளவுக்கு தங்கம் தாரும். இந்த தாயுடைய கல்பில் ஒரு அசராத் உண்டாகல்ல, அந்த தாயுடைய கல்பில் ஒரு அசைதல் உண்டாகல்ல, அல்லாஹ் உண்டாக்கல்ல, இதுதான் ஹகீகத். கடைசியில கழுத்து வெட்டப்பட்டு மௌத்தா போனா அன்புக்குரியவர்கள் என்ன சொல்ல வாரேன் பாருங்க. அந்த ரிசானா என்ற சகோதரியை பாதுகாக்கிறதுக்கு சவுதி மட்டுமல்ல முழு அரபு கண்டங்களும் பேசியது. 7 வருஷம் காலம், அடே கொஞ்சம் பழசா பேத்தா மறந்துடுவாவோ, கொஞ்சம் பழசா உட்டன ஒரு புள்ள கிடைச்சா கொஞ்சம் மறந்துடுவா, கொஞ்சம் மனசு இறங்கி பேய்த்திடும், கொஞ்சம் இலகிடும். இல்ல இல்ல இல்ல, முழு உலகமும் சேர்ந்தாலும் ஒரு மனிதனுடைய கல்வில ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியாது.